நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு நம்முடைய ஒரு தசையில் 9 புக்திகள் என்கின்ற வரிசையில் ஒரு 4 தசை பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு தசை 9 புக்திகள் வரைக்கும் பார்த்து விட்ட நிலையில் குரு தசையில் தற்போது ராகு தசைக்கு அடுத்த குரு தசையில் 9 புக்திகள் எப்படிப்பட்ட ஒரு நன்மையை செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவாகவே ராகு தசைக்கு இருக்கின்ற எதிர்பார்ப்புகள் கூட குரு தசைக்கு இருக்கிறது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆயினும் அனைத்திலும் நல்லவைகளை மட்டுமே செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற குரு பகவான். குரு மனிதர்களுக்கு தேவையான அத்தனை விதமான நன்மைகளையும் செய்வதற்கென்றே இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஆனாலும் இதை பற்றின பெரிய எதிர்பார்ப்பு நிச்சயமாக இருக்காது. அதே நேரத்தில் கைகள் கட்டப்பட்டிருக்கின்ற மிக அதிக பாவத்துவமாக இருக்கின்ற நிலையில் ஆதிபத்திய விசேஷம் எதுவும் இல்லாத நிலைமையில், உதாரணமாக ரிஷபத்திற்கு அவர் 8 வருவார், 8 கூட பரவாயில்லை, துலாத்திற்கு அவர் 6 வருவார். உண்மையில் 6, 8, 3, 6, 8, 12 இடங்கள், அதாவது மறைவு ஸ்தானங்கள் என 3, 6, 8, 12 இடங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருந்தாலும் கூட 6 தான் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் வைத்திருக்கக்கூடிய ஒரு பாவகம். 8 பாவகத்தை பற்றி கூட நேற்றைய வீடியோவில் சொன்னேன். ஆகவே துலாம் லக்னத்திற்கு அவர் 6 பாவகாதிபதியாக வரும்போது கடன் நோய் எதிர்ப்புகள், அதாவது அவருடைய சுயத்தன்மையாக கலப்பற்ற நிலையில் ஏதேனும் ஒரு நிலையில் இருக்கும் பொழுது அவர் சுயமான பலன்களை கொடுக்கக்கூடியவராக வருவார். பொதுவாகவே குரு வந்து எந்த விதியை எங்கே பொருத்தி பார்ப்பது என்கின்ற நிலைமையில் மிகப்பெரிய அமைப்பில் பொதுவான ஒரு நல்ல விதி என்னென்னா, சுபர்கள் கோணத்தில் இருக்க வேண்டும், பாபர்கள் கேந்திரத்தில் இருக்க வேண்டும். அந்த அமைப்பின் அடிப்படையில் ஹம்ச யோகத்தில் அவர் இருந்தாலும் கூட சில நிலைகளில் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி இப்படின்ற நிலைமையை அடைவார் என்பதால் பொதுவாகவே குரு 1, 5, 9 பாவகங்களோடு தொடர்பு கொண்டிருப்பது, இந்த 3-ல் 1-ல் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை. என்னென்னா, இந்த எங்கே வந்தாலும் 5, 9 வந்துட்டாலே அவர் லக்னத்தோடு தொடர்பு கொள்வார். குரு ஒரு விதமான 1000 லைட் 1000 வாட்ஸ் பல்புன்ற மாதிரி ஒரு இடத்துல நிற்கிறீங்க, திடீர்னு உங்கள் மேலே 1000 வாட்ஸ் பல்பை கொண்டு வந்து ஒளி அடிக்கிறோம், பிரகாசமாக வெளியே தெரிவீர்கள் இல்லையா? பங்கமற்ற குரு 1000 வாட்ஸ் லைட்டை போல இருக்கக்கூடிய ஒருவர் அப்படிங்கிறதுனால லக்னமாகிய உங்களை, லக்னத்தை அவர் பார்க்கும் பொழுது நீங்களும் பிரகாசமாக இருப்பீர்கள். விஐபிங்கள்னு சொல்லப்படப்படப்படப்படுறவங்க ஓரளவிற்கு வாழ்க்கையை பிறவியிலிருந்தே நல்ல விதமாக சொகுசாக அனுபவித்து கொண்டிருப்பவர்கள், பிறவியிலிருந்தே நன்றாக இருப்பவர்கள், இது மாதிரியானவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா லக்னத்தை குரு பார்ப்பார், ராசியை குரு பார்ப்பார். லக்னம், லக்னாதிபதி, ராசி மூன்றையும் குரு பார்க்கும்போது பிறந்தவன் ஒரு நற்பிறவியாகிறான் அப்படிங்கிறது தான் உண்மை. இத்தகைய பெருமை பெற்ற குரு குரு அணி லக்னங்களுக்கு அங்கே நான் சொன்னதைப் போல 1, 5, 9 இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கும் போது அபரிமிதமான நல்ல பலன்களை தருவார். அப்படியே எதிரணி லக்னம்னு வந்துட்டால் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படி இப்படின்னு அட்டமாதிபத்தியம், 6 அப்படின்னு வந்துடும். அவருக்கு எதிர்த்தன்மை கொண்ட அசுரகுருவாக நம்முடைய முன்னோர்களால் உருவகப்படுத்தப்பட்ட சுக்கரனுடைய அணிகளுக்கு அணி லக்னங்களான குரு வந்து பங்கமடையக்கூடாதுன்னு சொன்னால் அவர் வந்து ராகு கூட மட்டும் சேரக்கூடாது, அமாவாசை சந்திரனோட சேரக்கூடாது. அவருடைய அமைப்பு என்னன்னா, தான் கெட்டாலும் தன்னை சார்ந்திருக்கிறவர்களை சுபத்துவப்படுத்தக்கூடிய அமைப்பு. தான் வலிமை இழந்தாலும் கூட தன்னை சார்ந்திருக்கிறவர்கள் அவர்களை வந்து நல்ல விதமாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல பண்புள்ள கிரகம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் எப்படின்னா, ஏங்கா எனக்கு ஏதாவது ஒன்று ஆனால் கூட பரவாயில்லப்பா, நீ நல்லா இருக்கணும்ப்பா, உனக்கு ஏதாவது செய்கிறது, குடும்பத்திற்காக தியாகம் பண்ணுவது, நட்புக்காக தியாகம் பண்ணுவது, இது போன்ற அமைப்புகளில் மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இது போன்ற நிலைகளை கிரகங்களில் செய்பவர் குரு. குருவும் சனியும் சேர்ந்தால் ஆன்மீகம். குரு சனி சேர்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் சனியை சுபத்துவப்படுத்தும், குருவை பலவீனப்படுத்தும். எப்பவுமே வந்து லாட்டரல் திங்கிங்காக ஜோதிடத்தில் வந்து 2 முனைகளையும் புரிந்து கொள்ளும் போது தான் நமக்கு வந்து பலன் வரும். குருவும் சனியும் சேர்றது வந்து குருவை பலவீனப்படுத்தும். இதுவரை வந்து அடுத்தடுத்த தசை அமைப்புகளை கொண்ட கிரகம். குரு சனி அமைப்புகள், குரு ராகு அமைப்புகள் உற்று நோக்கப்படக்கூடியவை. ஏன்னா ராகுவிற்கு அடுத்து குரு வந்து விடுவார். குரு சனி சேர்ந்திருந்தா குரு சனி ரெண்டுமே 35 ஒரு மனிதனுடைய 35 என்பது மிகப்பெரிய ஒரு உயர் அமைப்பு.
நாற்பது வயசுக்கு பிறகு 35 வயசு வரை, 35 வருஷம்னா 75 வயசு வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியை 2 கிரகங்கள் ஆக்கிரமித்துக் கொள்ளும். இந்த மாதிரியான அமைப்புகளை தசாபக்திகள் வரும்போது உன்னிப்பாக பார்க்க வேண்டும். ராகுவும் குருவும் கவனிக்கப்பட வேண்டிய கிரகம். ராகு அதனை அடுத்து குரு 34 வருஷம். 40 வயதுல ஒருவருக்கு ராகுதசை ஆரம்பிக்குதுன்னா 74 74 வயசுல குருதசை முடியும். இந்த 2 கிரகங்களுடைய தொடர்பு எப்படி இருக்கிறது? அதை போல